பேங்க்லயோ கையிலயோ பணம் இருந்தா பட்டன் போன் அடிப்பீங்க. ஹலோ யாரு? நான் தான் பேசுறேன். ஆ சொல்லுங்க. ஆ ஓகே. இந்த கம்பீரம் குரல் எது கொடுக்குதுன்னா பாக்கெட்ல இருக்கிற காசு, பேங்க்ல இருக்கிற காசு. ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்ததுன்னா அந்த போனை தூக்கி இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துரு. நீங்க பேசுறீங்க. எங்க அன்னைக்கு காதலிக்கும் போதே வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தின்னு கொடுத்துருக்குறாரு. காதலிக்கும் போதே அவங்க பார்த்து அலண்டு கேட்காங்க. எங்க காதலிக்கு எல்லாரும் சுண்டல் அல்வா வளையலு கொலுசி தானே வாங்கி தருவாங்க. நீங்க என்ன வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தின்னு வாங்கி தரீங்கன்னு. அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, நம் காதல் தெய்வீக காதல் கண்ணே, ஏதே ஊதுபத்தி வாங்கி கொடுக்குறது. அவர் அப்பவே அப்படி அப்ப இப்படி இருக்க மாட்டாரா பின்ன? இப்படி வாழ்க்கையில ரெண்டு விஷயம் கண்டிப்பா நாம கடைபிடிக்கணுங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமை வரும் பொழுது பொறுமையோடு இருப்பதும், நம்மிடம் எல்லாம் ஒரு நேரம் இருக்கும் பொழுது எளிமையோடு இருப்பதும் தான் எதிர்காலத்தில் நம்முடைய மரியாதையை நிர்ணயிக்கும். ஒரு கடையில 36 இன்ச் டிவி, அவர் சொன்னாரு, சார் பார்த்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பார்த்தீங்களான்னாரு. வாங்கிட வேண்டியதானே? இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பணத்தை சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கி 72 இன்ச் டிவி வாங்கணும் சார், அதுதான் என்னுடைய கனவுன்னாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் 72 இன்ச் டிவி வாங்குறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு டிவி வாங்கலாம். அந்த டிவியை பார்க்கும்போது நயன்தாரா யார் காந்திமதி யாருன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பார்வையில் குறைபாடு வந்துடுமாங்க 75 வயசில். இன்னைக்கு இருக்கிறத என்ன அனுபவிக்கிறோமோ அதுதாங்க வாழ்க்கை. நிரந்தர மகிழ்ச்சி, தற்காலிக மகிழ்ச்சின்னு வாழ்க்கையில் ரெண்டு இருக்கு நடுவரவர்களே. இப்போ நிரந்தர மகிழ்ச்சி தற்காலிக மகிழ்ச்சின்னா என்ன? மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்தா அது தற்காலிக மகிழ்ச்சி. போன மனைவி 1 மாசம் தங்கி இளைப்பாறிட்டு பொறுமையா வந்தா அது நிரந்தர மகிழ்ச்சியா இருக்கான். சேமிப்புன்றது என்ன தெரியுமா? நீங்க வாங்குற மாச சம்பளத்துல நீங்க செய்யற முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்குற மாச சம்பளத்துல உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்னு சொன்னாரு. வேற வழியே கிடையாது. வயிற்றுல பிள்ளை இருக்கிற போதே அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு சேமிப்பை குறை சொல்வது என்பது எப்படி இருக்கு தெரியுமா? கடங்கார எப்படி உட்கார்ந்துட்டு கை வீசிக்கிட்டு தின்னுட்டு போவானோ அது போல இருக்கு நடுவரவர்களே. இயக்குனர் நடிகர் பாண்டியராஜனின் தலைமையில் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிகவும் தேவை நிகழ்கால மகிழ்ச்சியா எதிர்கால சேமிப்பா. சிறப்பு பட்டிமன்றம் நாளை காலை 10 மணிக்கு நமது புதியுகத்தில்.